ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்த எக்லர்ஸ் ஆல்மண்ட் குக்கீஸ் இது ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபி என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்ன்ற டீட்டெயில் இங்கே கொடுத்துருக்கேன் அதோட எவ்வளோ டைம் ஆகுன்ற டீட்டெயிலும் இருக்குது இதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கங்க ஃபர்ஸ்ட்டு இதில் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஹாஃப் கப் மெல்ட் பட்டர் ஊற்றிட்டு ஹாஃப் கப் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா கரையிற வரைக்கும் பீட் பண்ணுங்கள் நம்ம ஒயிட் சுகர் கூட எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நல்லா ஃபுல்லாக சுகர் கரையிற வரைக்கும் நல்லா இதை பீட் பண்ணி அடுத்து கால் கப் பால் எடுத்துக்கோங்க அதையும் இதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஃபுல்லாக நல்லா பீட் பண்ணி நல்லா மிக்ஸ் ஃபுல்லாக கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணுங்கள் அதுக்கடுத்து இதில் வந்து ஹாஃப் டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்து முக்கால் கப் கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கோங்க அதோட ஒரு கப் ஆல்மண்ட் ஃப்ளாரும் ஆட் பண்ணிக்கோங்க இங்கே நான் வந்து ஆல்மண்ட் ஃப்ளார் வந்து பாதம் நல்லா அரைச்சி அதை வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கிட்டேன் நீங்களும் அப்படி யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் ஜென்ட்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள் பொறுமையாக கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது மிக்ஸ் பண்ணுற டைமில் இது வந்து கொஞ்சம் கட்டியாக ஆரம்பிக்கும் அந்த டைமில் நம்ம வந்து கையாலேயே இதை ப கொஞ்சம் ஜென்டில் பொறுமையாக பறிஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் கவர் பண்ணி அடுத்து பேக்கிங் ட்ரே எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் ஆயில்லாம் அப்ளை பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க அப்புறம் இருந்து அந்த மாவை எடுத்துகிட்டு அதை வந்து சின்னதாக ரவுண்டாக வந்து பால் ஷேப்பில் பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா அது ஃப்ளாட்டாக அதை தட்டுங்க லைக் எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம தட்டிக்கலாம் நான் இங்கே வந்து ரவுண்ட் ஷேப்பில் தான் பண்ண போகிறேன் ஸோ அதனால் நான் ரவுண்ட் ஷேப் வந்து தட்டியிருக்கேன் ஸோ அதை வச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு எதாவது டிசைன் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் போடலாம் நான் இங்கே வந்து ஸ்பூன் யூஸ் பண்ணி ஃபோக் யூஸ் பண்ணி இதில் வந்து டிசைன் போடுறேன் இல்லை உங்களுக்கு ப்ளைனாக தான் வேணும்னா நீங்கள் ப்ளைனாக கூட போட்டுக்கலாம் ஒரு ஆல்மண்ட் பீஸை வந்து நான் இதை டெக்கரேஷனுக்காக அது மேலே வந்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இதே ப்ராசஸை வந்து நீங்கள் ரிப்பீட் பண்ணிக்கோங்க ஸோ இருக்க எல்லா மாவையும் தேவையான அளவு ஷேப்புக்கு குக்கீஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணி இதில் வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு டூ பேச்சஸ்ஸாக இது பண்ணேன் பிகாஸ் எனக்கு ஸ்பேஸ் இல்லை ட்ரேயில் அதனால நான் வந்து இதை ஒரு டூ பேச்சஸ்ஸாக பேக் பண்ண வேண்டியிருந்துச்சு ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இது இங்கே ரெடி ஆகிற சமயத்தில் வந்து நீங்கள் ஓவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடி ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் இது பேக் பண்ணால் வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் பாருங்கள் இங்கே நல்லா பேக் ஆகிடுச்சி அவனில் இருந்து குக்கீஸ் எடுத்து ஒரு டென் மினிட்ஸ் டவுன் பண்ணுங்கள் குக்கீஸ் வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு நல்லா கலராக வந்திருக்கு பாருங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்